செழியின் நாட்குறிப்பு. இது என்ன வம்பா போச்சு நம்ம வீட்டில்? நாம் சமையலறைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடுப்பு வச்சாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்துட்டாங்க. ஆனா பெருசா வேற மாதிரி ஒரு கதவை வச்சிட்டாங்க. இதை பார்த்ததும் முதல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதுல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா? மறைஞ்சிருந்து எங்க வீட்டு ஆளுங்க எதையுமே சாப்பிட முடியாதுங்கிறது தான். ஒவ்வொரு இடமா கடிச்சு கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிடலாம்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? அது தானாவே தனியா வந்துருச்சு. எனக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலியா இருந்துச்சு. ஆனா உடனே பழைய தடைய கொண்டு வந்து அங்க வச்சுட்டாங்க. அம்மாவும் வழக்கம் போல புகைப்படம் எடுத்தாங்க. கதவை செஞ்சு கொடுத்தவர்ல அவரையே ரிப்பேர் பண்ண கூப்பிட்டாங்க. வந்தவர் சும்மா இல்லாம, இது தானாலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த குட்டி தான் ஏதோ பண்ணியிருக்குன்னு என்னை கை காமிச்சு விட்டுட்டாரு. அம்மா தயவு செஞ்சு அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டுறாதம்மா. அம்மா சொன்னாங்களோ இல்லையோ, எதுக்கும் இருக்கட்டோன்னு அப்பா பக்கத்தில் உட்காந்தாரா, அப்ப டக்குன்னு அப்பா மேலேயே தூங்குற மாதிரி நான் நடிச்சிட்டேன். நாய்க்குட்டிகளை சமையலறைக்குள் ஏன் அனுமதிக்க கூடாது? மனிதனுக்கு நலம் தரும் உணவுகளில் சில நாய்களுக்கு பெரும் தீங்கை விளைவிக்க கூடியதாக இருக்கும். அத்தகைய உணவுப் பொருள் ஏதேனும் தவறுதலாக கீழே சிந்தினால் செல்லப்பிராணி அதை உண்ண நேரிடலாம். கூரான பொருட்கள் ஏதேனும் செல்லப்பிராணிக்கு எட்டும் இடத்தில் இருந்தால் காயம் ஏற்படும் சாத்தியம் உண்டு. சமையலறைக்குள் நீங்கள் வேலை செய்யும் போது அங்கு சுற்றி கொண்டிருக்கும் உங்கள் நாய்க்குட்டியின் மேல் சூடான உணவுப் பொருள் சிந்திவிடும் அபாயமும் உண்டு. துவக்கம் முதலே செல்லப்பிராணி நாய்க்குட்டியை சமையலறைக்குள் நுழையாதபடி பயிற்சி கொடுத்து விட்டால் இத்தகைய ஆபத்துகளை தவிர்த்து விடலாம். உள்ளூரில் பலவிதமான கதவுகளும் இத்தகைய பயன்பாட்டிற்காக விற்கப்படுகின்றன. நீங்கள் இணையதளம் மூலமாக வாங்க விரும்பினால் கீழே உள்ள இணைப்பை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான உங்கள் தேவைக்கேற்ற கதவை தேர்வு செய்து வாங்கிக் கொள்ளலாம். எங்கள் வீடியோ பதிவை பார்த்ததற்கு நன்றி. எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறருக்கு பகிரவும்.